இன்றைய நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2023 சனிக்கிழமை. சோபகிருத்துவரிடம் ஆடி மாதம் 27ஆம் திருநாள். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, ஏகாதசி திதி தேய்பிறை. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திர காலாளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி பெருமூச்சு கொடுக்கக்கூடிய அளவில் நல்லாயிருக்கும். இன்றைய நாளுடைய நட்சத்திர சூக்ஷ்ம பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமான சூக்ஷ்ம பரிகாரம் பார்த்திங்கன்னா, ஏகாதசி அன்னைக்கு பொதுவாக என்ன பண்ணலாம், உங்கள் முன்னோர்களை துதிப்பது. ரெண்டாவது நரசிம்ம நகஸ்துதின்னு சொல்லுவோம். நரசிம்மருக்கான சில சூக்தங்கள் இருக்குது இல்லையா? உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை நீங்கள் படித்தாலே போகிறோம். அப்பாவுடைய மூதாதியர்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்களும் நிவர்த்தியாகும். ரெண்டாவது மனசில் எப்போவுமே ஒரு பயம் கலக்கம், மரண பயம்னு சொல்லுவோம். எனக்கு இதாயிடுமோ, நான் அப்படி பெற்றுமோ, நான் நல்லா இருப்பனோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பயம் போகணுன்னாலும் இந்த நாள் விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் பண்ணுறது அதில் ரொம்ப முக்கியமாக. விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அப்படின்னு ஒன்று வரும், அதை படித்தாலும் அதை கேட்டாலுமே நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான பிரயாணங்களில் சிறு தூர குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொபைலில், லேப்டாப்பில் இல்லைன்னா குடுக்கல் வாங்கலில் நீங்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாள். நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கணும். ஏன்னா இரண்டாம் பாவகத்தில் ராகுவுடைய நட்சத்திரம் தானின்ற நட்சத்திரம் கேத்து அவன் போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கான். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய மனுஷாக கொடுக்கக்கூடிய விஷயத்தை சாப்பிடக்கூடாது. உணவில் கட்டுப்பாடு வேணும், பண வரவில் தடை வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பணம் வரும்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது ஏதோ இடத்துல முகத்தில் சின்ன சின்ன வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக பேசணும். மற்றபடி நல்லா இருக்கிறது. விநாயகர் வழிபாடு பண்ணணும். ராசி யானிறம் சாம்பல் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக எந்த ஒரு ஞானத்தை சார்ந்த, அறிவை சார்ந்த, புத்தி கூர்மை சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். முக்கியமான முயற்சிகள் எது நீங்கள் எடுத்து பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக நடந்து முடியும். எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பிராரம்பிக்கும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு பிரயாணங்கள் இருக்கலாம், நிறைய பேருக்கு ரொம்ப யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. ஃபோட்டோகிராஃபி மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொரியர் பாய்ஸ், டிரைவர்ஸு, உணவு ஃபுட் டெலிவரி கொடுக்குறவங்க இவங்களாம் ரொம்ப யோகமாக இருக்கும். கலெக்ஷன் ஏஜென்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். நிறைய செலவாகும். முக்கியமான உபகரணங்கள், மொபைல், இந்த மாதிரி ஸ்க்ரீன் கார்டு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்கிட்டயே பணம் கொடுத்து ஏமாந்துருவீங்க. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேர் கால் முட்டி இல்லைன்னா காதில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க கவனம் தேவை. அந்நிய மதம், அந்நிய பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக நிறைய பண இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான வாழ்வு, நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம், திருப்தியை அணிவிக்கக்கூடிய பிராப்தம். எப்போவோ நான் இது பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் என்னால் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக செய்து முடிச்சிருவீங்க. மிகப்பெரிய ஆனந்தத்தை சந்திக்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் எதை டச் பண்ணாலும் அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள், சமூகத்தில் மிகப்பெரிய மனிதர்கள் மூலியமாக நிறைய சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பல பேருக்கு நிறைய நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகும். சில பேருக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய பிராப்தமும் உண்டாகும். நல்ல ஒரு சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லைஃப்பில் முக்கியமான தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நாள். வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு அங்கே அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும்.
வேலைகள் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பக்கத்து டேபிள் இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுடைய கலீக் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏகே சாஸ்வத் குலே ஜாத்தகா கோத்ரா அபிவிருத்தி பிரஸ்தோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் குல கோத்திரங்கள் இருக்கக்கூடிய அத்துணை பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பெரியவங்களுடைய ஆசிர்வாதங்கள் நீங்கள் பெறக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுறது சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி பெறும். முக்கியமான மனப்பொருத்தம், நல்ல ஒரு வரன் அமையிறது, விட்டு போன தம்பதியினர் ஒன்று சேருவது, குழந்தை பிராப்தம் ஏற்படுவது, ரெண்டாவது மனசார சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நிறைய பேர் இன்றைய நாள் நரசிம்மருடைய ஆலயத்திற்கு சென்று வருவீங்க. நிறைய பேருக்கு துபாய் ட்ராவல் பண்ணுறது, வெளிநாடுக்கு ட்ராவல் பண்ணுறது, வேறு மொழி இருக்கக்கூடிய மனிதர் மூலியமாக நிறையா ஆதாயங்களை நீங்கள் பெருகக்கூடிய நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அவசரத்தன்மையை குறைத்து கொள்வது நல்லது. வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் டேமேஜ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. திடீர் கோபம், திடீர் ஆக்ரோஷம் ஏற்படலாம். எப்போது நடந்த ஒரு விஷயத்தினால் உங்களை பேசி கடுப்பேற்றுறார் மயிலாட் அப்படிங்கிற மாதிரி இல்லை கடுப்பேற்றுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீர்கள்னு சொல்லலாம். மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஏற்படுறதுங்கிறது மனசுக்கு பெரிய சந்தோஷம், பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு நல்லாயிருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நட்பு வட்டாரங்கள் மூலியமாகவும், சொந்த பந்தங்கள் மூலியமாகவும், உங்களுடைய சகோதர சகோதரி மூலியமாகவும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். யதார்த்தமாக நல்ல காரியங்கள் செய்து கொடுக்கக்கூடிய, செய்து முடிக்கக்கூடிய அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு, கற்பக விநாயகர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பரும் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லுவோம், சஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம். இன்றைய நாள் சஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதிரி ராகு நட்சத்திரம் ஓடும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களை விட்டு கொடுத்து போகிறோமோ அந்தளவுக்கு நல்லது. மெயினாக செல்ல பிராணிகள் மேலே அதிகமான கொஞ்சல் இருக்கக்கூடாது. விடா பிடிவாத தன்மை அதிகரிக்கும். ஒரு சில பேர் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. இன்னொன்று வேலைகளில் மற்றவங்களை விட்டு கொடுத்து மற்றவங்களை அரவணைச்சிட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பத்து பேருடைய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாள். மனசில் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே ஓடக்கூடிய நாள். பத்து பேர்கிட்ட பேசி மகிழக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுவுடைய நட்சத்திரம் கேத்துவுடைய உப நட்சத்திரமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் நிறைய பேருக்கு பாட்டு, நடனம், இயலசை, நாடகம், கச்சேரி, குழந்தை பிராப்தம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படுவது. ஒரு சில பேருக்கு ஜுவரம் வரும், ஒரு சில பேருக்கு இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வரலாம். கவனம் தேவை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், முக்கியமான ஆட்களை சந்தித்து பல விஷயங்களை சர்வசாதாரணமாக முடித்து கொள்ளக்கூடிய நாள். பிரம்மாண்டமான பேச்சு திறமை, ஒரு விஷயத்த பல ஆங்கிளில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். இன்றைய நாள் நீங்கள் எதை சொன்னாலும் மற்றவங்க கேட்டு தான் தீருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்பவுமே யோகமாகவும் நிறைய பேர் பூஜைகள் புனஸ்காரங்கள் சார்ந்த விஷயங்களையும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் உருவாகக்கூடிய நாள். வீடு, மனை, வாகனங்கள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். மன நம்பிக்கை அதிகரிக்கும். புதுசாக வீடுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவது, குடும்பத்திற்கு செலவுகளுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக வந்து சேரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பல ஏற்றங்கள் நடந்திருக்கும். எதுக்கும் யாருக்காகவும் ஒட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உருவம். சரி போகட்டோன்னு சொல்லி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. எப்படி பார்த்தாலுமே பொருள் சேர்க்கை அதிகமாக ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரி இன்றைய நாள் உண்மையாகவே சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மிதுனம், இரண்டாவது ராசி லக்னம் கும்பம், மூன்றாவது ராசி லக்னம் தனுசு. சரி பொருளாதாரத்தில் சேர்க்கை யாருக்கு நல்லா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம்
துலாம் இரண்டாவது ராசி லக்னம், ரிஷபம் மூன்றாவது ராசி லக்னம், மகரம். மற்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், அபரிவிதமான திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது போலவே நன்றாக நடக்க, நல்ல எண்ணங்கள் மட்டுமே நிறைவேற, எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் திரோணுகுண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.